தமிழ் விதை நேயர்களுக்கு வணக்கம். ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள். அசந்தா அடிக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பாலிசி, அசராமல் அடிப்பது தான் ஜோ பைடன் அவர்களுடைய பாலிசி. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சட்டம் என்பது அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மே மாதமே இந்த சட்டத்தை அவங்களுடைய பாராளுமன்றத்திலலாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இரண்டு கட்சிகளும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ஸோ ஜோ பைடன் அவர்களுடைய அந்த கட்சி கொஞ்சம் சம்மதம் தெரிவிக்காமலே இருந்தார்கள். இப்போ அவங்களுடைய கட்சி, ஜோ பைடன் அவர்களுடைய கட்சி சம்மதம் தெரிவித்த காரணத்தினால் அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டால் போதும், சட்டமாக மாறிவிடும். அந்த சட்டத்தின் பெயர் ஹோல்டிங் ஃபாரின் கம்பெனிஸ் அக்கௌண்டபிள் ஆக்ட் என்பது தான். இப்போ இது மசோதாவாக வந்திருக்கிறது. இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா, இப்போ அமெரிக்காவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பங்குச்சந்தையில் உங்களுடைய நிறுவனத்தை வெளியிட வேண்டும் என்றால் அமெரிக்காவினுடைய சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இல்லையா, அந்த நிறுவனம் ஒரு பிரைவேட் செக்டார் நிறுவனமாக இருக்க வேண்டும், அவங்களுடைய ஆடிட்டபிள் எல்லாம் எங்களுக்கு காணிக்கணும், கணக்கு வழக்கு எல்லாமே காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் சீன நிறுவனத்துக்கு பொதுவாக அவங்களுடைய சட்டங்களையும் இல்லாட்டி அவங்களுடைய இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேறொரு நாட்டுக்கு காண்பிப்பதில் துளியும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பல நிறுவனங்களும் சீனாவினுடைய அரசு நேரடியாக கட்டுப்படுத்தும் ஒரு நிறுவனமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வெளியில் வந்துடும். இதன் காரணமாக பல நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்க முடியாமல் போகலாம் அப்படிங்கிறது இப்போது வந்திருக்கும் செய்தியாக இருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் சூட்டை கிளப்பும், பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்தா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது பாகிஸ்தானை பற்றி தான். பாகிஸ்தானில் ஆல்ரெடி ஆளும் கட்சிக்கு பல விதமான எதிர்ப்புகள் இருக்குது. இம்ரான்கான் அவர்களுக்கு எதிராக பல கட்சிகள் ஒன்றிணைகின்றன. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி லாகூரில் வைத்து ஒரு பேரணி என்பது நடக்கப் போகிறது. அந்த பேரணிக்கு மட்டும் இம்ரான்கான் அவர்களை நீங்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தீர்கள் என்றால் சரி வராது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள். ஸோ மிகப்பெரிய ஒரு பேரணியாக இருக்கப் போகிறது பாகிஸ்தான் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராகவும். மெயினாக நம்ம அண்டர்லைன் போட வேண்டியது இராணுவத்துக்கு எதிராக. காரணம், இப்போது நடக்கும் ஆட்சி இராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாமே ஒரு குற்றத்தை வைக்கின்றன. ஸோ அதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததாக ஃப்ரான்ஸ் பக்கம் நம்ம திரும்பியிருக்கோம். ஃப்ரான்ஸில் இப்போ எல்லா மசூதிகளிலும் பலவிதமான செக்கிங் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்லாம் அப்படிங்கிற பெயரை வைத்து எங்களுக்குள் நீ பிரிவினையை ஏற்படுத்துகிறாயா, இந்த மாஸ்க்லேருந்து இந்த மாதிரி பிரிவினை செய்திகள் ஏதாவது வெளியில் வருதா, இல்லை யாராவது இப்படி செய்கிறாங்களா, இதை நாங்கள் கண்காணிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிவியராகவே இந்த சர்ச்சிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ பல்வேறு மசூதிகளில் பலவிதமான செக்கிங் நடந்ததாக அங்கிருக்கும் செய்திகள் சொல்லுகின்றன. அடுத்ததாக ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் நியூசிலாந்தும் இப்போ சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியா யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வேற எதுவுமே கிடையாது, சீனாலேருந்து ஒரு நியூஸ் மீடியா ஒரு நியூஸை வெளியில் விடுறாங்க. அந்த நியூஸில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜில் ஒரு ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு சோல்ஜர் ஒரு குழந்தையின் கழுத்தில் ஒரு கத்தியை வைத்திருப்பது போல ஒரு விதமான இமேஜ். அந்த இமேஜ் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா சொல்ல, இல்லை இல்லை அது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி சீனா சொல்ல, அதுக்கு இப்போ நியூசிலாந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக அந்த இமேஜ் ஃபேக்கு தான், எங்களுக்கும் தெரியும், சீனா நீ பல நாட்டு இராணுவ செய்தியை தேவையில்லாமல் இப்படி கசிய விடுகிறாய், பொய்யான தகவலை பரப்புகிறாய், உனக்கு இது நல்ல காலம் கிடையாது அப்படின்னு சொல்லி நியூசிலாந்தும் இன்றைக்கு அவர்களுடைய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இத்தாலியிலேருந்து ஒரு செய்தி வந்திருக்குங்க. நிறைய பேர் இப்போ சிட்டி வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை, நான் கிராமத்து திரும்பிட்டு இருக்காங்களா இது ஒரு செய்தியா நம்ம பார்க்க வேண்டாம். பட் உலக நியதி இதுதான். ஒரு கட்டத்தில் அக்கறைக்கு இக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி கிராமத்திலிருந்து நகரப்புறங்களுக்கு மக்கள் எல்லாருமே படையெடுத்து செஞ்சார்கள். ஆனால் இப்போ கொரோனா வைரஸ் யாருமே அங்கே வாழ முடியலை, பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு நகரம் வேண்டாம், கிராமமே போதும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இத்தாலியிலும் இதே மாதிரியான ஒரு செய்
பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரப்பிஷ் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத பிளாஸ்டிக் எல்லாமே சைனா வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பிளாஸ்டிக்கை அவங்க உருமாற்றம் செய்து அதே வேறொரு பொருளாக உருமாற்றம் செய்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தார்கள். இப்போ அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான பிளாஸ்டிக்ஸ் அங்கே இருக்குது. அது மட்டுமே இல்லை, உலக நாடுகள் எங்களை ஒரு குப்பை தொட்டியாக பார்க்கிறது அப்படின்னு சொல்லி சீனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கப்பா ஒரு வியப்பை, ஏன்னா அவங்க தான் உலக நாடுகளை குப்பை தொட்டியாக பார்க்கிறார்கள். அவங்களுக்கு தேவையில்லாத பல விஷயங்களை எடுத்து ஒரு மோல்டாக பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக கொடுத்து அதை ஏற்றுமதி செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் ஒரு நாடு இப்படி ஒரு தடையை விதித்திருப்பது என்பது பல நாடுகளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஷாக்கிங் ஏன்னா எங்கடா இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு போடலாம், சீனாட்டை விற்றுலாம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் நிறைய பிளாஸ்டிக்கை ஸ்டாக் வச்சுருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் இப்போ என்ன செய்ய போகிறாங்க என்பது அடுத்த ஒரு கேள்வி. சீனாவிலிருந்து வேறொரு செய்தியும் வெளிவந்திருக்கு. அவங்க ஒரு புதிய சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லும்போது
ஒரு மூன்று மாதத்திற்கு முன்பாக தமிழ் புக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், சீனால அபரிவிதமான ஒரு ஃபுட் கிரைசிஸ் என்பது வரப்போகிறது. சாப்பாட்டுக்கு அங்கே வழி இல்லாமல் திண்டாடுவார்கள். ஏன்னா சீனாவில் நிறைய மழை இருந்தது, நிறைய விதமான பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படிங்கிறது அங்கே போய்த்து விட்டது. அதன் காரணமாக இந்தந்த தானியங்களை இவ்வளோதான் ஸ்டாக் பண்ணணும், அதுக்கு மேலே யாருமே ஸ்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டம் வழியாக தானியங்களாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், யாரும் அளவுக்கு அதிகமாக அவங்களுடைய வீட்டிலேயோ கோடவுன்லேயோ சேகரித்து வைக்கக்கூடாது. அப்படி சேகரித்து வைத்தால் அந்த தானியங்கள் முழுவதுமாக அரசாங்கம் கையகப்படுத்திக் கொள்ளும். இது சீனால மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, உலக நாடுகள் பல நாடுகளுக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வரும், ஏன்னா அரசாங்கத்திடம் ஸ்டாக் இருக்கும் வரை அதை மக்களுக்கு கொடுப்பார்கள். அதன் பிறகுதான் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது பல உலக நாடுகளும் உணர ஆரம்பிக்கும். அடுத்ததா வேர்ல்டு பேங்க் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். 2021 வருடத்திற்குள் லெபனன்ல இருக்கிற பாதி மனிதர்கள், அவங்களுடைய மொத்த மக்கள் தொகையில் பாதி மக்கள் தொகை என்பவர்கள் ஏழ்மையாக மாற்றப்படுவார்கள். அங்கே வியாபாரம் இருக்காது, எதுவுமே இருக்காது, அவங்க எல்லாமே ஏழ்மை நிலைமைக்கு சென்று விடுவார்கள். லெபனன்ல மட்டும் இல்ல, பல உலக நாடுகளுடைய நிலைமை இப்படியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயம் அங்கே சரியாக இல்லாத காரணத்தினால் பல நாடுகளுக்கும் உணவு பற்றாக்குறை வரப்போகிறது. உணவு பற்றாக்குறை மட்டும் கிடையாது, பல நாட்டு மக்கள் ஏழைகளாக மாறுகிறார்கள். ஸோ அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும், கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். இதை நம்ம இப்போவே உணர்ந்து கொண்டால், இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் இருக்கிற அரசாங்கங்களாக இருக்கட்டும், இதை இப்போவே உணர்ந்து கொண்டால் நல்லது. இல்லை என்றால் காலம் போன பிறகு நாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா ஈரான் அரசாங்கம், ஈரான் பாராளுமன்றத்தினுடைய ஒரு முக்கியமான முடிவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஈரான் உள்ள பாராளுமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, யுரேனியத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ரிச் பண்ணலாம், நம்ம அணு ஆயுதத்துக்கோ இல்லாட்டி சோதனைகளுக்கோ யுரேனியத்தை கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யலாம், அப்படியே தேத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் அரசாங்கம் சொல்லிட்டாங்க, தேவையில்லாத வேலை செய்யறீங்கப்பா, ஆல்ரெடி நமக்கு நிறைய பொருளாதார தடைகள் எல்லாமே இருக்கு, அமெரிக்காக்காரன் வேற மறுபடியும் நான் பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம கூடுதலாக யுரேனியம் என்ரிச் பண்றது அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா பலவிதமான பிரச்சனைகள் வரும். இப்போதைக்கு இது ஒரு தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கு, யாரும் இதை பற்றி பெரிய அளவில் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிட்டாங்க. அடுத்ததா உய்கூர் இன மக்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு அறிக்கை என்பது பல உலக நாட்டு தலைவர்களுக்கும் பகிரப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களாம் அடிமைத்துவம் இன்றோடு இல்லை என்று ஒரு நாளை கொண்டாடுகிறீர்கள், ஆனால் 21வது நூற்றாண்டில் அடிமைத்துவத்தை புதிய லெவலில் கொண்டு வந்தது சீனா தான். உய்கூர் இன மக்களை அவ்வளவு தூரம் அடிமைப்படுத்துகிறார்கள், இதை கேட்பதற்கு யாரும் இல்லையா 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 அப்படின்னு சொல்லி பல நாடுகளை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கேள்வியை பாகிஸ்தானும் கேட்க வேண்டும், துருக்கியும் கேட்க வேண்டும். இந்த இரண்டு நாடுகள் இஸ்லாமியர்களுக்காக மிகப்பெரிய உதவிகளை செய்யும் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இரண்டு நாட்டு நண்பன் தான் மிகப்பெரிய அளவில் 21வது நூற்றாண்டில் இந்த மாதிரியான அடிமை வேலையை செய்து கொண்டிருக்கிறான், அதுவும் இஸ்லாமிய மக்களை வைத்து. அடுத்ததா சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம உடம்புல செல் இருக்கு, நிறைய செல்லால் ஆனது தான் மனித உடல்கள், இல்லாட்டி எந்த ஒரு உடம்பாக இருக்கட்டும் அது எல்லாமே செல்களால் ஆனது தான். அந்த செல் அப்படிங்கிறது கொஞ்ச நாட்கள் வளர்ச்சி அடையும், பிறகு அது சிதைவடையும், இப்படி அது ஒரு பயாலஜிக்கல் சைக்கிள் தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பயாலஜிக்கல் சைக்கிள், அதாவது வயது மூப்பு காரணமாக ஒரு செல்லில் ஏற்படும் மாற்றத்தை சயின்டிஸ்டால் கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு எலிக்கு சோதனை, ஒரு வயதான ஒரு எலி இருந்திருக்கு, பார்வை கோளாறு உள்ள ஒரு எலி, அதாவது வயது காரணமாக அதில் எந்த செல்லில் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த குளோக்கை, பயாலஜிக்கல் குளோக்கை ரீசெட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அந்த செல்லில் ஏதோ மாற்றங்கள் எல்லாமே செய்து இப்போது அந்த எலிக்கு பார்வை சரியாக இருப்பதாக சயின்டிஸ்ட் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த சாகாவரம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதனுடைய கண்டுபிடிப்பாக இருக்கலாமோ, இருக்கலாம், அதெல்லாம் இங்கே வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். பட் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த ஒரு செய்தி மட்டும் கிடையாது, இன்னொரு செய்தி, உட்டா அப்படிங்கிற அந்த டெசர்ட்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தூண், ஒரு மெட்டலாலான தூண் காணாமல் போனது அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா, நாலு பேர் அதை திருடி கொண்டு போனார்கள் அப்படிங்கிறத இப்போது அதே மாதிரியான தூண்கள் இரண்டு இடங்களில் தோன்றியதாக செய்திகள் உலா வருகின்றன. அந்த செய்தியை கொஞ்சம் தேடி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு சுவாரஸ்யமான சில செய்திகள் அங்கிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அடுத்ததான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஃபைசர் மற்றும் பயோ என்டெக் நிறுவனத்தினுடைய அந்த தடுப்பு மருந்தை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் சொன்னாங்கல்ல. இப்போ ரஷ்யா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்புட்னிக் 5 அப்படிங்கிற அந்த தடுப்பு மருந்தை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், அதுவும் 1-2 வாரங்களில் எல்லா மக்களுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீயா நானா, உன்னுடைய வேக்சினா என்னுடைய வேக்சினா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சண்டை எல்லாமே வந்துருச்சு. இப்போ ரஷ்யா மேலும் ஒரு படி வந்து 10,000-1,00,000 நபர்களுக்கு நாங்கள் இந்த ஸ்புட்னிக் 5 கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஆனால் எங்களுடைய வேக்சினை நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நிறுவனங்களும் சொல்லி வருகின்றன. இந்த நேரத்தில் சுமார் 194 நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்பது அடிக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காகனா, நிறைய தீவிரவாதிகள், நிறைய வேண்டத்தகாதவர்கள் என்ன செய்யறாங்க, எனக்கு இவ்வளவு பணம் தந்தினா இந்த வேக்சினை உனக்கு தரேன், இந்த அரசாங்கத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளாக் மார்க்கெட்ல வேக்சின் ப்ரோக்ராமை
தப்பான வேக்சின் கொடுத்து செய்கிறார்களாம். ஸோ அவங்களிடமிருந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இன்டர்போலுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது 194 நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஸோ யாரும் ஏமாந்து விடாதீர்கள். வேக்சின் எந்த நிறுவனத்திடமிருந்து வருகிறது அப்படிங்கிறது இல்லை, எந்த தேர்ட் பார்ட்டிட்டிருந்து எந்த தரகரிடமிருந்து இது வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு அரசாங்கமும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த ஒரு செய்தியின் சாராம்சமாக இருக்கிறது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தான் விவசாயிகளுக்காக ஆதரவாக கனடாவிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. இரண்டு தினங்களாக இந்த செய்தி தான், பாருப்பா ஜஸ்டின் ட்ரூடோலாம் சவுண்டு கொடுத்துட்டாருப்பா, நம்முடைய முதலமைச்சர் இன்னும் சவுண்டு கொடுக்கலே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாலும், இதே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தான் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு பாருங்க, அதுல இந்தியா கரும்பு விவசாயிகளுக்கும் நெல் விவசாயிகளுக்கும் கூடுதலான சலுகைகளை கொடுக்கிறார்கள், சப்சிடின்னு சொல்றோம் பாருங்க, அந்த எம்எஸ்பிலாம் நம்ம சொல்றோம்ல, அதுதான் சப்சிடியை அதிகமாக கொடுக்கிறார்கள். அதன் காரணமாக அங்க இருக்கும் விவசாயிகள் விவசாயத்தை செய்கிறார்கள், இந்த சப்சிடிலாம் இவ்வளவுலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கேஸ், ஒரு வழக்கை நமக்கு எதிராக தொடர்ந்தவர்களே இந்த ஜஸ்டின் ட்ரூடோ கனடா தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, விவசாயிகள் மீது கரிசனை இருந்தால் ஏன் நீங்க சப்சிடி அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை பார்த்து கனடா ஒரு கேள்வியை கேட்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜஸ்டின் ட்ரூடோ கேட்டது கரெக்ட் தான், அதே ஜஸ்டின் ட்ரூடோட்ட நாமும் ஒரு கேள்வியை வைக்கிறோம், ஏன் ட்ரூடோ எங்க முதுகில் குத்துற அப்படிங்கிறது தான். ஸோ கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள், 2030க்குள் நாங்கள் இந்த கேஸில் ஓடுற வண்டியெல்லாம் நிப்பாட்டிடுவோம், எல்லாமே இனி எலக்ட்ரிக் கார்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் மட்டும் கிடையாது, நியூசிலாண்டும் சொல்லியிருக்காங்க, பல உலக நாடுகள் 2030 ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறதுல நாங்கள் சஸ்டெயின் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த கார் வாங்க வேண்டியவங்க, பெட்ரோல் டீசல் கார்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே வாங்கிக்கோங்கப்பா, இன்னொரு 10 வருடங்களுக்கு பிறகு அந்த கார் வாங்குறதெல்லாம் நடக்காது, 10 வருடத்திற்கு பிறகு வாங்கும் கார்களை நீங்கள் ஒரு 5 வருடத்தில் விற்றுவிடலாமா அப்படின்னு பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்க, அதுக்கு கவர்மெண்ட்டும் உத்தரவு கொடுக்காது. ஸோ பி கேர்ஃபுல், இது வரும் தலைமுறைக்கான ஒரு பதிவாக பார்த்து கொள்ளலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.